இன்றைக்கி நம்ம இது வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1.5 கிலோ அரிசியில் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். 1.5 கிலோவுக்கு 3/4 கிலோ சிக்கன் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோ சிக்கனையும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ ஒரு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் 6 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், இதெல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதிலேயே வந்து 3 பெரிய வெங்காயத்தை நீல நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க புதினா மல்லித்தலை வந்து நல்லா சுருங்கி நல்லா வதங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து நல்ல கலரும் ஃப்ரேக்ரன்ஸும் கொடுக்கும். அதனால நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இதுலேயே வந்து 4 தக்காளியை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஆப்பிள் தக்காளியும் எடுத்துக்கலாம், 4 தக்காளியும் எடுத்துக்கலாம். இன்னும் 2 ஆப்பிள் தக்காளி, 2 நாட்டு தக்காளியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். டேஸ்ட் வைஸில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த டைமில் ஒரு டிப் சொல்கிறேன், தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இப்போவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிட்டால் தக்காளி ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும். இன்றைக்கி நான் வந்து 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இந்த டைமில் நீங்கள் சேர்த்தீங்கன்னா உங்களோட தக்காளி ரொம்பவே சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வதங்கி வந்துடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 10 காஞ்ச மிளகாவை தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்காக வெறும் மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதிலேயே வந்து 1/2 கப் நல்லா கெட்டியான தயிர் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்லோலியே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற 3/4 கிலோ சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/2 கிலோ அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் ஊறினாலே போதும். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். 7 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 5 டம்ளர் அரிசிக்கு 7 டம்ளர் கணக்கு, அந்த மாதிரி கணக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் திறக்கவே திறக்காதீங்க, நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும்.
இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாததுனால நான் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 4 teaspoon போல் நெய் ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு இங்கே வந்து தம் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். மேலே வந்து ஏதோ வெயிட்டுக்காக தண்ணி இல்லைனா ஏதோ இடிக்கிற கல்லை வச்சுட்டு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக வச்சுக்கோங்க தம்மில். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெயிட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள், நம்மளோட பிரியாணி ரொம்பவே நல்ல ஃப்ரேகன்ஸோட நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. சிக்கன் பீசஸ் எல்லாம் அரிசியுமே ரொம்பவே கரெக்டான ஸ்டேஜில் நல்லா வதங்கியிருக்கு. டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழேருந்து மிக்ஸ் பண்ணணும். எப்பயுமே பிரியாணியை மிக்ஸ் பண்ணும்போது கீழேருந்து மிக்ஸ் பண்ணால் தான் குழையாமல் இருக்கும். நல்லா கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் கழிச்சு பரிமாறினா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தர்ஷன்ஸ் இன்ஃபினிட்டி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.